ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரம்யா சையங்கார் கிச்சன். இன்றைக்கி பஜ்ஜி தாங்க செஞ்சு காமிக்க போகிறோம். பஜ்ஜியில் என்னங்க ஸ்பெஷல் அப்படி தான் நினைக்கிறீங்க? இருக்குங்க. கீரை யூஸ் பண்ணி பஜ்ஜி எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பண்ணி காமிக்க போகிறேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, கீரை பஜ்ஜி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பஜ்ஜி செய்ய தேவையான காய்கறிகள் என்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து பாலக் கீரை, இந்த மாதிரி நல்ல பெரிய இலையாக எடுத்துக்கோங்க. கேப்சிகம் ஒன்று, வெண்டைக்காய் சின்ன சின்னதாக பிஞ்சாக எடுத்துக்கோங்க. பேபிகார்ன் இந்த சின்னதாக எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு ஒன்று, வெங்காயம் ஒன்று. இதையெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் நான். பேபிகார்ன் இப்படி நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய், கேப்சிகம் கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் எல்லா வெஜிடபிள்ஸ்லையும். சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு, அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், கால் டீஸ்பூன் சால்ட், கால் கப் ரைஸ் ஃப்ளார். நான் ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு சலிச்சிடலாம். பஜ்ஜி செய்ய ரொம்ப முக்கியமானதுங்க பெருங்காயம், அதை மறக்காதீங்க. என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது. நான் அந்த கட்டி பெருங்காயத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கணுங்க, ரொம்ப தண்ணி விட்டுட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா கூட ஒரு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கெட்டி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்குங்க, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போது பேபிகார்னை நான் பஜ்ஜி மாவில் நினச்சி போட்டுட்ருக்கேன். ஸோ ரொம்ப சூடான எண்ணெயில் போட்ட உடனே இந்த மாதிரி உடனே கலர் ஆகிடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணணும். இப்போது நான் பண்ணினது வந்து கொஞ்சம் சூடாகிடுச்சு எண்ணெய், அதனால் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இம்மிடியட்டாக. இப்போ பாருங்கள், சிம்மில் போட்டு எடுக்கிறேன். கலர் பாருங்கள், நிதானமாக சேஞ்ச் ஆகும். அப்போ தான் உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸும் நல்லா வேகும். வெண்டைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பஜ்ஜி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க நமக்கு. ஒன்றுனா திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பஜ்ஜி வந்திருக்கு, நல்ல கலராகவும் இருக்குது. இப்போது கீரையில் பஜ்ஜி செய்ய போகிறோங்க. பாருங்கள், பாலக்கீரையை இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் நல்லா முக்கி ஒன்று ஒன்றா போடுங்க.
பாலக் பஜ்ஜி நல்லா வெந்து மொறு மொறுன்னு நல்லா இருக்குங்க. எடுத்துடலாம். இப்போ அடுத்து வாழைக்காய் பஜ்ஜி. இது மாமலாம் எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் பஜ்ஜி மாவில் நினச்சி நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய 9 டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸில் பஜ்ஜி பண்ணியிருக்கிறோங்க பாருங்க. இதுதான் பாலக்கீரை உடைய பஜ்ஜி. எப்படி இருக்கு பாருங்க, கீரையும் நல்லா வெந்திருக்குங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வெண்டைக்காய் பஜ்ஜி பாருங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு, வெண்டைக்காய் நல்லா வெந்தும் இருக்கு. பீர்க்கங்காய் பஜ்ஜி இது பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இது உருளைக்கிழங்கு பஜ்ஜி, சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கிங்க, சாஃப்டாக வெந்துடும். பேபிகார்ன் பஜ்ஜி இது பாருங்க, உடைச்சதுமே எவ்வளோ சாஃப்டாக உடையுதுன்னு. கேப்சிகம் பஜ்ஜி இது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது மாமூலாக எல்லோரும் செய்கிற மாதிரி வாழைக்காய் பஜ்ஜிங்க. இது கத்திரிக்காயில் செஞ்சுருக்கிற பஜ்ஜி. நிறைய குழந்தைங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணி கொடுங்க, சாப்பிட்டுடுவாங்க. வெங்காயம் பஜ்ஜி, ஒம்பது வகையான காய்கறிகளில் பஜ்ஜி பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீரை யூஸ் பண்ணி பஜ்ஜி எப்படி பண்ணலான்றத பார்த்தீங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.